வெல்கம் டு ஆச்சியின் அறுசுவை. இந்த வாரம் நம்ம பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டயட் இருக்கவங்க கூட இந்த அல்வாவை ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் பண்ணியிருக்கிறது வீட் பிரெட்டில், உங்களுக்கு மில்க்கு அப்புறம் வந்து நாட்டு சக்கரை எல்லாமே வெயிட் போடாத ஐட்டம் தான். ஸோ டயட் இருக்கவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். வாங்க, இதுக்கு வேணுங்கிற பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். வீட் பிரெட் 5 slices, இது வேண்டாம்னு நினைக்கிறவங்க சாதா பிரெட் கூட எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஏலக்காய் பவுடர், ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். ஒரு கிளாஸ் பால், தேவையான அளவு நெய். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த பிரெட்ல ஓரத்துல இருக்க அந்த பிரவுன் பார்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிரலாம். 4 sides ரிமூவ் பண்ணிருங்க. டயட் கான்சியஸ் இல்லாதவங்க ஒயிட் பிரெட்ல கூட பண்ணிக்கலாம். நமக்கு அந்த நடுவில் இருக்க பார்ட் மட்டும் போதும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்க எப்படி எடுத்துருக்கோன்னு. அந்த பிரவுன் பார்ட்டே இருக்கக்கூடாது, நடுவில் இருக்கிறது மட்டும் எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஷேப்பெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா கட் பண்ணிட்டா போதும். இந்த பீசஸ ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கேன், அடுப்பை லைட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். இந்த நெய் உருகணும். நெய் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே நெய் டெய்லி கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ காயணும் இந்த நெய். நெய் காஞ்சிருச்சு, இப்போ இந்த பிரெட் அதில் போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா அந்த கீல ஃப்ரை பண்ணுங்க, நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இந்த பிரெட் அல்வாக்கு பிரெட்டை அப்படியே ஆயிலில் பொறிச்சு எடுப்பாங்க. நம்ம அது பண்ணலை, ஜஸ்ட்டு நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். அவங்க வந்து ஃபுல் ஸ்லைஸையுமே டீப் ஃப்ரை பண்ணிடுவாங்க. ஸ்டவ் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. அந்த பிரெட் கலர் வந்து மாறணும், ப்ரௌன் கலராக வரணும். அது வரைக்கும் வறுக்கணும் நம்ம, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ இந்த ஒரு கிளாஸ் மில்கை இதில் ஆட் பண்ணுறேன். நான் இதில் ஏற்கனவே ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் போட்டுட்டேன், அந்த பாலை தான் இப்போ நான் ஊற்றிருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வீட்டில் கோவா இருக்கிறவங்க கோவா கூட இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அஞ்சு ஸ்லைஸ் பிரெட்டுக்கு ஒரு கிளாஸ் பால், இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க நீங்கள்.
இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த சட்டியை விட்டு அந்த பிரெட் கொஞ்சம் அப்படி எடுத்துட்டு வர்ற மாதிரி அந்த பதம் வரும் பொழுது நம்ம தேவையான அளவு நாட்டு சர்க்கரைய ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன கப்ல 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்து இதுல ஆட் பண்றேன். கொஞ்சம் இனிப்பு கூட வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இல்ல இது வேண்டாம், ஒயிட் சுகர் தான் வேணும்னா அவங்க இதுக்கு பதில ஒயிட் சுகர் போட்டுக்கலாம். இப்ப நல்லா கிளறி விடுங்க. இப்ப எல்லாம் அது வந்து சேர்ந்து அந்த சட்டியை விட்டு வர்ற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு கிண்டுங்க. இந்த ஸ்டேஜில் நட்ஸ் ரொம்ப பிடிக்கிறவங்க இன்னொரு பேனில் நெய்யை காய வச்சு முந்திரி, பிஸ்தா, திராட்சை, என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் அதில் போட்டு தாளித்து இதில் கொட்டிக்கலாம். அப்படி நட்ஸ் வேணாங்கிறவங்க ஜஸ்ட் கொஞ்சோண்டு நெய் மட்டும் இதில் ஊற்றிட்டு கிண்டிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம பிரெட் அல்வா ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு சின்ன பவுல்ல இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது சூடா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்க சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பண்ணியிருக்க பிரெட் அல்வா வந்து வீட் பிரெட் அல்வா. ஸோ இது வந்து ஹெல்த்தி தான், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். கோவா அல்லது மில்க் பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம், அந்த பாலோட ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே எங்களோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். உங்களையெல்லாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டில் தென் பாய்.